டெல்லியில் ஹனுமன் ஜெயந்தி பேரணியின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜஹாங்கிர்புரி பகுதியில் நேற்று ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி பேரணி நடைபெற்றது. அப்போது பேரணியாக சென்றவர்கள் மீது ஒரு தரப்பினர் கற்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இச்சம்பவத்தில் பலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதங்களை தவிர்க்க ஜஹாங்கிர்புரி பகுதியில் நேற்றிரவு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதனிடையே கல்வீச்சு சம்பவத்திற்கு துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டெல்லி காவல்துறை ஆணையரிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிலவரங்களை கேட்டறிந்த நிலையில் 10 பேர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் காலை முதலே பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல்நிலமும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதலே தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்காளாகினர். நகராட்சி ஊழியர்கள் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் நேற்று மழை பெய்த நிலையில் திட்டக்குடி அருகே கொட்டாரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 200 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்தும் இதுவரை வந்து பார்வையிடாத அதிகாரிகளை கண்டித்து 100 மேற்பட்ட விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதில் ஈசல் திட்டு அருவியில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் 45 ஆழ பள்ளத்தாக்கில் கொட்டும் காட்சி காண்போரை பரவசத்தில் ஆழ்த்துகிறது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.